ஒருத்தன் கேட்டாங்க, ஐயா நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், தாட்னா இது, திங்கிங்னா அது, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் என்ன பண்ணிடுறேன், அது மறந்து போயிட்டு என்ன எரியாமல் நம்ம திங்க் பண்ணிடுறேன். தாட் வருது, வந்த தாட்டை என்ன அறியாமல் நான் திங்கிங்குள்ளே போய் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிடுறேன், என்னை அறியாமல் திங்க் பண்ணுறதுலேருந்து விடுபடுறது எப்படி? நான் இந்த சந்தேகம் வந்து 199 பேர்த்துக்கு வருது. நான் அதனால் இதையும் நான் உங்கள் சந்தேகத்தை என்ன வருதுங்கிறதை சொல்லி உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். நான் தாட்னா என்ன திங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் என்னை அறியாமல் வந்த தாட்டை நான் திங்கிங்காக மாற்றி ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கிறேன், இதனாலேயே என் டைம் கில்லிங் ஆகுது, என்னால் அவாய்ட் பண்ண முடியல, இந்த திங்கிங்லேருந்து விடுபடுறது எப்படி அப்படிங்கிற கேள்வி வருது. மறுபடியும் முதல் நிலைக்கே நான் வரேன். நான் தாட் என்றால் என்ன, திங்கிங் என்றால் என்னன்னா, நம்மளை அறியாமல் பண்ணக்கூடிய திங்கிங்க்கு பேர் தான் தாட். அறிஞ்ச விட்டு தான் அது திங்கிங்காகவே அதுக்கு பேரே மாறுது. எப்போ தெரியுதோ நமக்கு இப்படி ஒரு தாட் வந்து இவ்வளோ நேரம் போயிட்டோம் அப்படின்னு எப்போ தெரியுதோ, தெரிஞ்ச விட்டு தான் அதுக்கு பேர் என்னங்க, திங்கிங். தெரியாமல் திங்க் பண்ணுறதுக்கு பேர் தான் தாட்டு அப்படி சொன்னோன்னே. அப்புறம் அதுவும் தப்பு இல்லையா? எதுவுமே தப்பு இல்லை. எது வேணால் மைண்டில் வரலாம், எப்படி வேணால் வரட்டும், எதுவுமே தப்பு கிடையாது. தெரிஞ்ச விட்டு விட்டுட்டு வேலையை பாருங்கள், ஏன் வந்துச்சுன்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற வேலை நமக்கு வேண்டவே வேணும். தெரிகிற வரலும் அது தாட்டு தான், தெரிஞ்ச விட்டு தான் திங்கிங் அப்படின்னு. ஓ அப்படின்னா நான் அரை வினாடிங்கிறாங்களே ஐயா, தாட்டோட ஆயில் அரை வினாடிங்கிறாங்களே, நான் அரை மணி நேரமாக யோசனை பண்ணிட்டேனே. அடுத்த கேள்வி நம்ம ஆளுங்களுக்கு வரும், அரை மணி நேரம் டிவைடட் பை அரை வினாடி, அப்போ எத்தனை அரை வினாடி வரும்? அவ்வளோ தாட் வந்துச்சுன்னு நினச்சிக்கிங்க, ஒரு தாட்டோட ஆயில் அரை வினாடி தான், 500,000 தாட் உங்கள் மனசில் வந்துச்சுன்னு நினச்சிக்க, விட்டுரு. ஓ எந்த கணத்திலையுமே நமக்கு அகத்தில் வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய புரிதலே, வேறு ஒன்றுமே கிடையாது. எல்லா தாட்டும் வரலாம். இப்போ இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பல குற்றங்களுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய அகப்போராட்டம் தான். ஒருத்தன் இன்னொருத்தனை அவமானப்படுத்திட்டான், நண்பர்கள் ரெண்டு பேர் இன்னொருத்தனை அவமானப்படுத்திட்டான், அவன் இவனுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கிறான், இவ்வளோ உதவி செஞ்ச என்ன பல பேர் முன்னாடி அவமானப்படுத்திட்டானே, அவமானப்படுத்தின அந்த நண்பனுக்கு கூட ஏதோ தப்புன்ட்டு மாட்டேறாரே, நம்ம எவ்வளோ ஹெல்ப் பண்ணோம், ஆனால் 10 பேர் முன்னாடி அவனை அவமானப்படுத்தினான், அவன் சரி நம்ம அடுத்து மாற்றிக்கலான்ட்டு போயிட்டான். அவன் திட்டு அவன் இவனை அவமானப்படுத்தினது 1 நிமிஷம். இவன் என்ன பண்ணுறான், எவ்வளோ உதவி செஞ்ச அவமானப்படுத்திட்டானு சொல்லிட்டு அதை என்ன பண்ணுறான், 1 நாள் 2 நாள் 3 நாள் அப்புறம் இது இது இப்படி நான் ஐயோ நான் அப்படி போராடக்கூடாதுன்னு ஒரு போராடுறான், எல்லாம் போராடி என்ன ஆகுது, அவனை விடக்கூடாது உண்டில்லைன்னு பண்ணிடணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணான், குற்றமான செயலுக்கு இறங்குறான். நீ எந்த எவ்வளோ பெரிய குற்றங்கள், ஏன் ஐயா சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த புரிதல் ஞான புரிதல் உலகையே சுபிட்சமாக்கும். ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்கனாவே அந்த வீடே சுபிட்சமாகுங்கிறார் ஐயா. ஏன் ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, தலைவன் சரியாக இருந்தால் தான் எல்லாமே சரியாக இருக்கும். இந்த தாட்டன் திங்கிங் புரிஞ்சிட்டோன்னு வச்சிங்களேன், நாம் இவ்வளோ நாள் இந்த திங்கிங்கோட தானே போராடிட்டு இருக்கிறோம், தாட்டு வேணாம் அந்த தாட்டு வேணாம் போராடிட்டு இருக்கோம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் அப்படி தானே போராடிட்டு இருப்பாங்க. ஒரு வார்த்தை அவங்க நம்மளை சொல்லிட்டாங்கன்னா, ஒரு குற்றம் சொல்லிட்டாங்கன்னா கூட அவங்களை அறியாமல் வந்த தாட்டு அது, திட்டாங்க தெரிஞ்சிக்கும் போது என்ன ஆகிடும், நம்ம வந்து விடுபட்டுருவோம் ஈஸியாக. குடும்பத்தையும் எப்படி பண்ணலாம், ஈஸியாக மன்னிக்கக்கூடிய தன்மையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும் எப்போ வரும்னா, எப்போ நீங்கள் இந்த தாட்டுக்கும் திங்கிக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிச்சோ அப்போ அடுத்தவங்களை டீல் பண்ணுறதை ஈஸியாக டீல் பண்ணுவோம். நம்முடைய மனசை நிறைகுறையோடு ஏற்றுக்கிறது தான் இந்த புரிதல், எப்படி இருந்தாலும் ஓகேன்னு ஏற்றுக்கிறது தான். இப்படி ஏற்றுக்கும் போது நமக்கு அங்கே வேலையே கிடையாது, டோட்டலாக வேலை கிடையாது. இது தெரியாதவர்களும் என்ன பண்ணுறோம், நம்முடைய எனர்ஜி, நமக்கு வந்து எனர்ஜி எங்கேருந்துங்க வருது, உண்ணும் உணவு, இந்த பிரபஞ்சம், இந்த வான்காந்தம், எல்லாத்துலேருந்து நமக்கு எனர்ஜி கிடச்சிட்ருக்கு. இந்த எனர்ஜி உயிராற்றலாம் நமக்குள்ளார செயல்பட்டுருக்கு. இந்த உயிராற்றலினுடைய எனர்ஜி வந்து நம்ம வெளியே வந்து செயல் மூலமாக பண்ணுறோம் பார்த்தீங்களா. நாம் என்ன பண்ணுறோம், மனசை நிர்வாகம் பண்ணுறதுக்கு எனர்ஜி செலவு பண்ணுறோம், வெளியில் வேலைக்கு எனர்ஜி செலவு பண்ணுறோம், ஆனால் மனசை நிர்வாகம் பண்ணுறது தான் 80% பண்ணிகிட்ருக்குறோம்.
வெறுமனே 20% தான் செயலுக்கே நம்ம கொண்டு போகிறோம். ஏன் மனசு நிர்வாகம் பண்ணுறோம், எனக்கு இது வரக்கூடாது, எப்படி இருக்கணும், ஒரு ஸ்டேஜ்லாம் பயம் வந்துடக்கூடாது, நாங்கள் வந்து எப்பயுமே எனக்கு வந்து மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும், எனக்கு கோபம் வரக்கூடாது, எனக்கு பயம் வரக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் வந்து மனசை வந்து இயக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம், நாமளாக இயக்க முயற்சி பண்ணுறோம். இதுக்காக நம்ம செலவு பண்ணுறது 80%, வெறுமனே 20% தான் செயல் பக்கமே திரும்புகிறோம். இப்போ தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, தாட்டு தான் அதிகமாக இருக்குது. அதுங்க நம்ம வேலையே இல்லைன்னு எப்போ நம்ம முடிச்சுக்கிறோமோ, மனசளவில் எந்த வேலையும் இல்லைன்னு எப்போ நம்ம முடிச்சுக்கிறோமோ, 80% எனர்ஜி நமக்கு சேவ் ஆகுது. அந்த 80% எனர்ஜி என்ன ஆகும், புறம் நோக்கி திரும்பிடுவோம். இந்த சூழ்நிலைக்கு என்ன வேணும், இப்போ நம்ம எப்படி செயல்படணும், ஒரு சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற முடிவு வரும்போது, அப்படி மனம் புரிந்து கொண்ட மனம்தான் கிரியேட்டிவ் மைண்டாக வேலை செய்யுது, செயல்திறன் மிக்க மனமாக வேலை செய்கிறது. ஓகேங்களா, நீங்கள் எதெல்லாம் கையில் எடுத்துக்கிறீங்களோ, எந்த எண்ணத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து பொறுப்படுத்துக்கிறீங்களோ, அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும், நீங்கள் சரி பண்ணி தான் ஆகணும். பொறுப்பை துரத்தல் தான் இங்கே மிக முக்கியமான விஷயம். மனசுக்கு நீங்கள் பொறுப்பே எடுத்துக்காதீங்க, மனசு நாம் பொறுப்பு கிடையாது, நம்ம பொறுப்பில் நம்ம செயலுக்கு தான் நம்ம பொறுப்பு. நம்ம திங்க் நாமளாக வில்ஃபுல்லாக அறிஞ்ச விட்டு திங்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த திங்கிங் தான் நம்ம பொறுப்பு. இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சிட்டோம்னா ஒட்டுமொத்த வேலையும் உள்ளே இல்லைங்கிறது புரிஞ்சிடும். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் ஒரு நாள் சிறப்பு ஞான முகாம் அக்டோபர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 6/10/2024 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 9:30 முதல் மாலை 5:30 மணி வரை. இடம் ஹோட்டல் கிரீன் பார்க், வடபழனி, சென்னை. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219605. முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.